Hi friends, welcome back to Reva's World. இன்னைக்கு நம்ம Reva's Worldல என்ன ரெசிபி அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு அவியல் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப சிம்பிளாவும் நம்ம செஞ்சிரலாம். இந்த அவியலுக்கு பாத்தீங்கன்னா just ஒரே ஒரு காய் இருந்தா போதும். நான் எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா, அந்த முருங்கக்காய் வச்சு தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். முருங்கக்காவை இந்த சைஸ்ல கட் பண்ணிட்டு ரெண்டாவும் கட் பண்ணிக்கோங்க. நல்லா சதப்பத்து உள்ள முருங்கக்காவை எடுத்துக்கணும். இப்போ மசாலான்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து ஒரு கால் மூடி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் துருவி எடுக்கணும்னா துருவி எடுத்துக்கோங்க. ஒரு மூணு பச்சை மிளகா, ஒரே ஒரு பூண்டு பல் எடுத்துக்கோங்க. ஒரு நாலுலேருந்து அஞ்சு சின்ன வெங்காயம், ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகம். இது வந்து நல்லா பரபரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காய் அப்புறம் ஒரே ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. மசாலா பார்த்தீங்கன்னா இந்த பதத்தில் வந்து அரைச்சிக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஃபைனாக வந்து அரைச்சிடவே அரைச்சிடாதீங்க, அவியலுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இப்போ வந்து மசாலாவும் சேர்த்துட்டேன். அந்த மிக்சி ஜாரை கழுவிட்டு நான் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம நிறைய தண்ணியும் இதில் வந்து ஊற்ற வேண்டாம். ஊற்றுனிங்கன்னா ஒரு மாதிரி சொத சொதன் ஆயிரும். இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து தேங்காய் எண்ணெய், இது வந்து செக்கலாட்டின தேங்காய் எண்ணெய். ஸோ நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காயையும் சேர்த்துட்டேன். ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுருங்க. ஒன்றா போட்டுட்டு இந்த மாதிரி நான் கை வச்சு பிசைகிறேன் இல்லையா, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்காக ரொம்ப பிசையணும்னு அவசியம் இல்லை. அந்த மசாலா வந்து அந்த முருங்கைக்காயில் வந்து பிடிக்கணும் இல்லையா, அதுக்காக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து அப்படியே ஒரு மூடி போட்டுட்டு சிம்மில் வச்சு தான் நீங்கள் வந்து வேக வைக்கணும். ஏன்னா ஃபாஸ்ட்டாக வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அந்த தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணிடும், அப்புறம் வந்து ஒரு மாதிரி ட்ரை ஆயிரும். ஸோ அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா லைட்டாக மட்டும் தெளித்து மட்டும் விட்டுக்கோங்க. அதிகமாக ஊற்றி வேக வைக்க வேண்டாம். அது ஊற்றி வேக வச்சிங்க அப்படின்னா அந்த முருங்கைக்காவில் வந்து ஒரு மாதிரி சொத சொதனான மாதிரி ஏறும், அந்த ஒரு டேஸ்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், முருங்கைக்காய் சூப்பராக வந்து வெந்து வந்துட்டுருக்கு பாருங்கள். இன்னும் கூட நான் கொஞ்சம் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நான் வைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு இல்லையா, அதுவுமே இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நம்ம வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா வாசனையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம அவியல் செய்கிறதுக்கு எல்லா காய்கறி தான் நம்மளுக்கு வேணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரே ஒரு முருங்கைக்காய் வச்சு கூட நீங்கள் அவியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வந்து நிஜமாகவே சொல்கிறேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. முருங்கைக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு மட்டும் போட்டுக்கலாம். நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணினாலும் நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் வந்து ஃபைனலாக தேங்காய் எண்ணெய் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் தாளிக்க போகிறேன், அதனால் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு கால் டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க, கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டும் பொரிஞ்சு வரும்போது ஒரு கொத்து கருவேப்பில, நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா என்னோடய சமையலில் பெருங்காயம் சேர்ப்பேன். ஸோ அதனால் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து இது பொரிஞ்சு வந்துருச்சு இல்லையா, இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அவியலில் நம்ம இதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா சூப்பரான கேரளா ஸ்டைல் அவியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்காய் அவியல் இது வந்து கேரளாவில் வந்து நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த ரெசிபி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.